தனிமையில் தவித்த தாய்க்கு மகன் இரண்டாவது திருமணம் செய்து வைத்த சம்பவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கேரள மாநிலம் திருச்சூரை சேர்ந்தவர் ரதிமேனன் 59 வயது. இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். கணவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார். மகள்களும் திருமணமான நிலையில் தாய் தனிமையில் வசித்து வந்தார். இதனைத் தொடர்ந்து தனிமையில் இருக்கும் தாய்க்கு மகள் பிரசிதா கண்டிப்பாக ஒரு துணை வேண்டும் என்று திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார். இந்த நிலையில் அதே பகுதியில் மனைவியை இழந்து தனிமையில் வாழ்ந்து வந்த திவாகரன் என்பவரை தனது தாய்க்கு ஏற்ற துணை என பிரசிதா திருமணம் செய்து வைக்க முடிவு செய்துள்ளார். 2 மகள்களுக்கு தந்தையான திவாகரன் வேளாண் பல்கலைக்கழகத்தில் பணி செய்து ஓய்வு பெற்றவர். அவரிடம் பேசிய பிரசிதா தனது தாய்க்கு துணை வேண்டும், அது நீங்களாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று உருக்கமாக பேசியிருக்கிறார். இதை புரிந்து கொள்ள திவாகரனும் 2வது திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்துள்ளார். திவாகரனின் மகள்களிடமும் இது பற்றி பிரசிதா பேச அவர்களும் தந்தையின் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்துள்ளனர். இதன் பின்னர் தாயின் சம்மதத்துடன் திருச்சூர் திருவம்பட்டி கோவிலில் இருக்கும் திருமணத்தை நடத்தியுள்ளனர். இது குறித்து மகள் பிரசிதா தெரிவிக்கையில், அப்பா இருக்கும்போது 2 மகள்களான எங்களுக்கு திருமணம் நடந்து விட்டது. நாங்கள் கணவர் வீட்டில் உள்ளோம். இதனால் அம்மாவை அடிக்கடி வந்து சந்திக்க முடிவது இல்லை. எனது அம்மாவின் தனிமையை போக்க வேண்டும் என்பதற்காக திருமணம் ஏற்பாடு செய்ய முடிவு செய்து அவருடைய சம்மதத்தோடு இந்த திருமணத்தை நடத்தியுள்ளோம் என்று கூறியுள்ளார். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.